ஏன் ஆண்கள் மனசு பெருசுங்கிறீமா? ஒரு பஸ் போனா கூட ஒரு நிறை மாத கர்ப்பிணி பஸ்ல ஏறினாங்கன்னா உடனே எழுந்து நின்று இடம் கொடுப்பது எந்த பெண்மகளும் இடம் கொடுக்க மாட்டாங்க. ஆண்கள் தாங்க உடனே எந்த சின்ன இடம் கொடுப்பாங்க. பெண்கள் மனசுல நம்ம யார வச்சிருப்போம் மேடம்? ஆண்களா? ஒட்டுமொத்தமா ஆண்கள்னு சொல்லக்கூடாது, புருஷன், ஹஸ்பண்ட். பெண்கள் மனசுல யார வச்சிருப்போம்? கணவனை வச்சிருப்போம். பட் ஆண்கள் மனசுல யார் இருப்பா தெரியுமா? எங்க வீட்டுல எங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க, நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. எங்க வீட்டுல எங்க மாமா நல்லா தூங்கிட்டு இருக்காருங்க. திடீர்னு ஒரு 2 மணி இருக்கும், சிரிச்சார். என்னடா ஏதாவது புதுசா நோய் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் எழுப்பலான்னு பார்த்தேன். சே, தூக்கத்துலயாவது மனுஷன் நிம்மதியா தூங்கட்டும்னு விட்டுட்டேன். ஒரு 2:30 இருக்கட்டும், கண்ணை கண்ணை உருட்டி உருட்டி முறைச்சு முறைச்சு பார்த்தாரு. என்னடா நல்லா தானே சிரிச்சாரு, சரி காலையில கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு காலையில பேப்பர் படிச்சுட்டு இருந்தார். பக்கத்துல போய் மாமா மாமா சொல்லுடி சொல்லுடி அப்படின்னார். ஒரு 2 மணி இருக்கும் மாமா, ஒண்ணு நடக்கல, பேசாம இருங்க. ஒரு 2 மணி இருக்கும் மாமா, நல்லா கெக்க கெக்க கெக்கன்னு சந்திரமுகி மாதிரி சிரிச்சிங்களா ஏன் மாமா அப்படின்னு. அதோ அடி, தூக்கத்துல ஹன்சிகா மோத்வானி வந்தாருடி அப்படின்னு. ஹன்சிகா மோத்வானி வந்தாளா? சரி 2:30 இருக்கட்டும், முறைச்சு முறைச்சு பாத்தீங்களா ஏன் அப்படின்னு. சனியை முடிச்சாலும் ஓ மூஞ்சி கிராஸ் ஆகி கிராஸ் ஆகி வந்துச்சுங்கிறார். எவ்வளவு பிரச்சனைகள். ஆனா சத்தியமா சொல்றேன், இங்க உள்ள ஆண்களை பார்த்து கேக்குறேன், கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் மகிழ்ச்சியா இருக்கேன். இப்ப இருக்க இதே மனைவி தான் 7 ஜென்மத்துக்கும் எனக்கு பொண்டாட்டியா வேணும்னு சொல்லக்கூடிய ஆண் தெய்வங்கள் இருந்தா கை தூக்குங்க பாக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒரு ஆம்பளை மகிழ்ச்சியா இருக்காங்கன்னா ரெண்டு விஷயம்தான். ஒன்னு, உங்களுக்கு அமைஞ்ச மனைவி வரமா இருக்கணும், இல்லாட்டி ஊருக்கு போன உங்க பொண்டாட்டி வராம இருக்கணும். அப்பனா தான் ஆம்பளை முகத்துல சிரிக்கவே முடியும். ஒரு நாளாவது ஆண்களுக்கு ரெஸ்ட் உண்டா? ரெஸ்ட் உண்டா? பிரதமர் மோடி வந்து ஒரு சட்டம் போட்டார்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, பழைய 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு. அதுக்கு பதிலா 1980க்கு முன்னாடி நடந்த கல்யாணம்லாம் செல்லாதுன்னு ஒரு சட்டம் போட்டாருன்னு வைங்களேன், வெறுத்தனமா தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ரெடியா இருக்காங்கன்ட்டு அர்த்தம். காரைக்குடியில செட்டிநாடு சமையல் ஃபேமஸுமாங்க. நான் கேட்கறேன் சார், உங்களை பார்த்து அம்மா சமையல் நல்லா இருக்குமா இல்லாட்டி பொண்டாட்டி சமையல் நல்லா இருக்குமா? இப்ப மாட்டினாங்க ஐயா, 7 ஜென்மத்துக்கு தூக்குனீங்கல்ல, இப்ப தூக்குங்க. அம்மா சமையல் நல்லா சார், முத அம்மா சமையல். இன்னைக்கு மனைவி வந்திருக்காங்களா அம்மா வந்திருக்காங்களா? ரெண்டு பேர்ட்டே படி கன்ஃபார்ம். பரவாயில்ல, முதல்ல அம்மா சமையல் தான் நல்லா இருக்குன்னு சொல்றோம், கை தள்ளி கொடுங்க பாக்கலாம். பரவாயில்ல, பொண்டாட்டி சமையல் தான் நல்லா இருக்குங்கிறவங்க, ஏய் பாருடா, இதோ ரெண்டு ஈக்குவலா இருக்க. இந்த ஊர்ல தான் வித்தியாசமா பொண்டாட்டி சமையலுக்கு 10 பேர் தூக்கி இருக்கிறீங்க. ஏன்னா வீட்டுக்கு போனவுடனே அவங்களுக்கு சமையல் கட்டு, அதனால பயந்துகிட்டு போய் தூக்கியிருக்காங்க. அவங்க அவங்க ஒய்ஃப் அங்கிருந்து நோட் அவுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா அம்மா சமையலுக்கு பொண்டாட்டி சமையலுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? கிச்சன்ல இருந்து வாசனை வந்தா அது அம்மா சமையல், கிச்சன்ல இருந்து வாசனை வருதா இல்லையா அப்படின்னு சவுண்ட் மட்டும் வந்தா அது பொண்டாட்டி சமையல். இன்னும் சொல்ல போனா, சாதாரண தக்காளி சோறு பிரியாணி மாதிரி இருந்துச்சுன்னா அது அம்மா சமையல், பிரியாணியே தக்காளி சோறு மாதிரி இருந்துச்சுன்னா அதான் பொண்டாட்டி சமையல். அப்பா பாவம், இதெல்லாம் எத்தனை பிரியாணி சாப்பிட்டா இருந்துரல. இன்னும் சொல்ல போனா, நீங்க ஹால்ல உட்காந்துருக்கீங்க, தோசை சுட்டு 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 உங்க தட்டுக்கே தோசை வருதுன்னு வைங்களேன், கிச்சன்ல உங்க அம்மா தோசை விட்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இதுவே பிச்சைக்கார மாதிரி தட்டு எடுத்துட்டு நீங்களே கிச்சனுக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பொண்டாட்டி தோசை விட்டுறான்னு அர்த்தம். கரெக்டா? ஒரே வார்த்தை தாங்க, அம்மா கேட்கறதுக்கும் பொண்டாடி கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அம்மா எப்படி கேட்பாங்க தெரியுமா? ஒரே வார்த்தை, உடம்பு எப்படிப்பா இருக்கு அப்படின்னு கேட்டா அம்மா, உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அது பொண்டாட்டி. முடிஞ்சு போச்சா? இவ்வளவு பிரச்சனைகள் எங்க வீட்டுல எடுத்துக்கோங்களேன். இப்ப ஜல்லிக்கட்டு நடந்துச்சுல, ஜல்லிக்கட்டை டிவியில போட்டு காமிப்பாங்க, டிவியில போட்டு ஜல்லிக்கட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. எங்க வீட்டுல எங்க மாமா புடி அப்படி புடி இப்படி புடி, ஓவர் பில்டப். எனக்கு கோவம் வந்துருச்சு, முதுகுல போய் 2 தட்டு தட்டி இங்க ஓவர் பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறீங்களா, நேர்ல போய் மாட்டை அடக்க வேண்டியதானன்னு சொன்னேன். மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னாரு பாரு, கட்டின மாட்டையே அடக்க முடியலையா, இதுல கட்டாத மாட்டை எங்க கூடி அடக்குதுங்கிறாருங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் பெண்களை பார்த்து நான் கேட்கறேன், இன்னைக்கு வரைக்கும் எங்க மாமா இங்க வந்து முதல்ல புருஷனை எப்படி கூப்பிடுவீங்க? அத்தா மாமா என்னங்க வாங்க போங்க வாடா போடா எப்படி கூப்பிடுவீங்க? காரைக்குடியில என்னங்க? எங்க இப்ப இந்த பாயிண்ட்ல நான் ஒன்னு சொல்றேன், ஒருத்தருக்கு இத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி அப்படிங்கிற விஷயத்த ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். என்னங்க இங்க கொஞ்சம் வாங்கல அப்படின்னா எத்தனை அர்த்தம்? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. ஏங்க இங்க கொஞ்சம் வந்தாத்தான் என்னையா அப்படின்னா எத்தனை வருஷம்? 5 வருஷம் ஆயிட்டா, எடுத்தோம்னா டாப் கியர் போட்டு போயிட்டீங்க சார், 5 வருஷம் ஆச்சு. எங்க இங்க வந்தாத்தான் என்னையா, எவ்வளவு வேலை கிடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 7-8 வருஷம் 9 வருஷம் ஆச்சு. யோ இங்க வந்தா என்னையா, எரும மாடு எரும மாடு தருதலை என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னா என்ன அர்த்தம்?